இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் மூன்றாவது போட்டி புனே மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 48.2 ஓவர்களில் 329 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ரிஷப் பந்த் 78 ரன்களையும் ஷிகர் தவான் 67 ரன்களையும் ஹார்திக் பாண்டியா 64 ரன்களையும் சேர்த்தனர். 330 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 8வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய சாம் குரன் அதிரடியாக ஆடினார். விறுவிறுப்பான ஆட்டத்தின் கடைசி ஓவரை தமிழக வீரர் நடராஜன் சிறப்பாக வீசினார். இதனால் இங்கிலாந்து அணியால் 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 322 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. கடைசி வரை ஆட்டமிழக்காத சாம் குரன் 95 ரன்களை குவித்தார். இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக சாம் குரனும் தொடர் நாயகனாக ஜோனி பேர்ஸ்டோவும் தேர்வு செய்யப்பட்டனா்.